ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். குவைத் சுகாதாரத்துறை அமைச்சகம் ஒரு முக்கியமான செய்தி வெளியிட்டிருக்காங்க. குளிர்காலம் ஆரம்பிச்சிருச்சு குவைத்தில். ஸோ இந்த குளிர்காலத்துக்கான தடுப்பூசி முகாம்கள் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 46 சுகாதார மையங்களில் தொடங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஏகப்பட்ட காய்ச்சல்லாம் வரும், அது ஒரு சீசன் காய்ச்சல்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி. ஸோ அதற்காக தடுப்பூசி மையங்கள் அமைச்சிருக்காங்க. யாராவது நம்ம தமிழ் நண்பர்கள் இருந்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிங்கன்னா தடுப்பூசி போடாதவங்க தாராளமாக போய் போட்டுக்கலாம். ப்ளஸ் குவைத் கல்வித்துறை அமைச்சகம் ஒரு செய்தி வெளியிட்டிருக்காங்க. என்னென்னா வந்து மாணவர்கள் அவங்க கொண்டு போகிற பேக், ஸ்கூல் பேக், அவங்க திங்ஸு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குல்ல, இது வந்து அங்கே மாணவர்களோட எடையை விட 10% தான் இருக்கணும். மாணவர்களோட இடையில 10% தான் இருக்கணும், அதுக்கு மேலே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இங்கே நம்ம ஒரு ஸ்கூல்லாம் மாதிரி இல்லாமல் கோயத்துலலாம் பார்த்தீங்கன்னா அந்தந்த ஸ்கூலில் ஒவ்வொரு பசங்களுக்குமே தனித்தனியாக லாக்கர்லாம் இருக்கும். லாக்கரில் வச்சுட்டு பூட்டிட்டு வந்துட்டு மறுநாள் போய் எடுத்துக்கிற மாதிரியான வசதிகள் எல்லா ஸ்கூல்லையுமே இருக்கும். அதை தவிர்த்து ஒரு சில பாடப்புத்தகங்கள், நோட் புக்ஸு, இந்த மாதிரி எடுத்துகிட்டு போகிற விஷயங்களும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி குவைத்தோட அப்டேட் நியூஸ்லாம் தெரிஞ்சுக்கணும், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் குவைத்தோட இன்னொரு முக்கியமான செய்தியோட சந்திக்கலாம். நன்றி, வாழ்க்கை வளமுடன்.